கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னாள் பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் தற்போதைய தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில கவர்னராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட சில பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க. என்னை பற்றி கூட உருவ அமைப்பை வைத்து கேலி செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க. இப்போது நம்ம சம்பந்தப்பட்ட இந்த பதிவுக்கு வருவோம். என்னென்னா, கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், இது வந்து இங்கே இல்லை, ஹாலிவுட்டில். நம்ம தமிழ் சினிமாவில் தான் உருவ அமைப்பு அப்புறம் பேச்சு இதெல்லாம் வச்சு கேலி கிண்டல் பண்ணி நகைச்சுவை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஹாலிவுட்டும் விதிவிலக்கு அல்ல அப்படிங்கிற மாதிரியாக இப்போ அந்த சம்பவம் நடந்திருக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை லாஸ் ஏஞ்சல்ஸில் ஆஸ்கார் அவார்டு 2022 நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு கிறிஸ் ராக் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் காமெடியன் பொறுப்பேற்றிருக்கார். இந்த கிறிஸ் ராக்குங்கிறவரை வந்து பெரும்பாலானவருக்கு தெரிஞ்சிருக்காது, இப்போ தான் எனக்கே தெரியும். ஹாலிவுட் மூவிஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த சம்பவம் மூலமாக கிறிஸ் ராக்குங்கிறவர் வந்து உலகம் பூரா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய அவருடைய ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமுக்கு இப்போவே இந்த சம்பவம் மூலமாக டிக்கெட்டு பூரா வந்து அதிக விலைக்கு விற்றுருச்சான் அப்படின்னு செய்திகளெல்லாம் பார்த்தான். அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஆஸ்கார் அவார்டு ஃபங்க்ஷனில் அந்த கிறிஸ் ராக் வந்து ஆஸ்கார் அவார்டு 2022 டியூன் அப்படிங்கிற மூவிக்காக வில் ஸ்மித் அப்படிங்கிற ஹாலிவுட் ஹீரோ அந்த அவார்டு ஆஸ்கார் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த ஆஸ்கார் அவார்டு வழங்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன், அதை தான் வந்து கிறிஸ் ராக்கு தொகுத்து வழங்குறாரு. அப்படி தொகுத்து வழங்கும்போது பக்கத்தில் அந்த இதில் வந்து ஆடியன்ஸ் இதில் வில் ஸ்மித்தோட ஒய்ஃபும் வில் ஸ்மித் கூட உட்காந்துருக்காங்க. ஸ்டேஜில் அவர் பேசும்போது வில் ஸ்மித்தோட ஒய்ஃப் ஜடா பிங்கட் ஸ்மித் அவங்க பேர், அவங்கள வந்து அவங்களுடைய உருவ அமைப்பை கேலி பண்ணுற மாதிரி ஒரு நகைச்சுவை பண்ணியிருக்காரு. அதாவது காமெடி பண்ணுறதா நினச்சி அவங்களே இன்சல்ட் பண்ணியிருக்காரு அப்படி தான் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஹாலிவுட் மூவி ஒன்று ஜிஐ ஜேன் அப்படின்னு ஒரு மூவி வந்திருக்கு. அதில் அந்த கதையோட அந்த கதையில் வந்து இராணுவ வீராங்கனையாக வரக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து மொட்டைத்தலையோடு இருக்குமா, அதனுடைய செகண்ட் பார்ட்டில் நடிக்கிறதுக்கு ஜடா பிங்கட் ஸ்மித் வந்து தயாராகிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவை பண்ணுறதா நினச்சி ஒரு அவங்களை இன்சல்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வில் ஸ்மித்தோட ஒய்ஃப் ஜடா பிங்கட் ஸ்மித் வந்து தலையில் முடி இழந்திருக்காங்க, ஹேர் லாஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் வந்து அலோபீசியா அப்படிங்கிற ஒரு டிசீஸால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் அவங்க தலையில் ஹேர் லாஸ் ஆகிருக்கு, முட்டைத்தலையோடு இருக்காங்க அவங்க. இதை ஒரு காமெடியாக நினச்சி பண்ணோடனே முதல்ல சிரித்த வில் ஸ்மித் வந்து அடுத்த செகண்டு பயங்கரமாக கோவம் வந்து ஸ்டேஜ்லேயே கிறிஸ் ராக்கை வந்து பலார்னு ஒன்று அடிச்சுட்டு வந்திருக்காரு. அடி வாங்கினதுக்கப்புறமும் அவர் கிறிஸ் ராக் வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காரு. ஆனால் இந்த சம்பவம் வந்து ஹாலிவுட் முழுக்க உலகம் முழுக்க வந்து ட்ரெண்டாகி நிறைய பேர் வந்து வில் ஸ்மித்தையும் வில் ஸ்மித்துக்கு கண்டனமும் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. அதே போல் கிறிஸ் ராக்குக்கும் ஆதரவும் கண்டனங்களும் தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த இதுதான் கடந்த ரெண்டு நாளாக உலக அளவில் ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போருக்கு இடையில் இந்த சம்பவம் வந்து பெரிய அளவில் ட்ரெண்டிங்காக இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவில் கூட இந்த உருவ அமைப்பு பேச்சு திக்கு வாய் சில பேர் திக்கி திக்கி பேசுவாங்க, அதெல்லாம் வந்து கேலி கிண்டல் பண்ணி
நம்ம தமிழ் சினிமாவில் கூட நகைச்சுவைங்கிற பேரில் வந்து பண்ணி அவங்களுக்கு இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஸ்டேஜில் வந்து ஒருத்தருடைய இதை வந்து கேலி பண்ணி வந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம கேள்விப்படலை. அது வரைக்கும் நம்ம வந்து பாராட்டலாம் நம்ம தமிழ் சினிமா நடிகர்களை. பட் இருந்தாலும் உருவ அமைப்பு, இந்த பேச்சு ஸ்டைலு, இதெல்லாம் வந்து கேலி பண்ணுறதுங்கிறது வந்து அது வந்து நகைச்சுவையாக இருக்காது, அது வந்து ஒரு கிரேட் இன்சல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் பில் ஸ்மித் பண்ணது சரி அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.